மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை ஓசோ தொடர்ச்சி பாகம் நான்கு. என்னை பொறுத்தவரையில் தியானம்தான் மனிதனின் மறுமுனைக்கான நிவாரணம். இயற்கையாக மருந்துகள் பொருளையும் அதன் இரசாயன கலவையும் நம்பியிருக்கிறது. ஆனால் தியானமோ உணர்வை சார்ந்திருக்கிறது. தியானத்திற்கு மாத்திரைகள் கிடையாது. இத்தனைக்கும் மக்கள் எல்எஸ்டி கஞ்சா போன்ற ஆயிரக்கணக்கான முறைகளை முயற்சி செய்கிறார்கள். தியானத்திற்கு மாத்திரை தயாரிக்க பலவித முயற்சிகள் நடக்கின்றன. அதுவும் கூட உடல் ரீதியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்கிற பிடிவாதம்தான். உள்ளே உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டால் கூட அதற்கு பிறகும் கூட நாம் வெளியே இருந்துதான் சிகிச்சை கொடுக்கிறோம், உள்ளே அல்ல. எந்த இரசாயனத்தின் மூலமாகவும் மனிதனின் உள்ளிருப்பிற்குள் செல்லவே முடியாது. உள்ளே செல்ல செல்ல இரசாயனத்தின் பாதிப்பு குறைவாகவே இருக்கும். உள்ளே போகும்போது உடல் பொருள் ரீதியாக அணுகுமுறையெல்லாம் பயனற்றதாகிவிடும். பொருளற்ற அணுகுமுறை அல்லது உளவியல் அணுகுமுறை தான் அங்கே அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே இருக்கிற தப்பெண்ணங்களால் இந்த விடயத்தில் நாம் எதையுமே சாதிக்கவில்லை. சம்பிரதாயமான இரண்டு மூன்று தொழில்களில் மருத்துவர் தொழிலும் ஒன்று. சம்பிரதாய கூட்டுகள் அதிகம் புதையுண்டு கிடப்பவர்களில் முதல் வரிசையில் இருப்பவர்கள் பேராசிரியர்களும் மருத்துவர்களும் தான். அவர்களுக்குள் புதைந்து கிடக்கும் பழைய சிந்தனைகளிலிருந்து எளிதில் வெளியே வரமாட்டார்கள். அதற்கு காரணம் இருக்கிறது. அது நியாயமான காரணமும் கூட. தங்களிடம் நிரம்பி கிடக்கும் பழைய எண்ணங்களை களைந்துவிட்டு புதிய நோக்கங்களுக்கு அவர்கள் வளைந்து கொடுக்க ஆரம்பித்தால் அவர்கள் குழந்தைகளுக்கு போதிக்கும் போது பல சிக்கல்கள் ஏற்படும். ஒரு விஷயம் ஆழமாக பதிந்துவிட்டால்தான் திறமையாக போதிக்க முடியும். எண்ணத்தில் உறுதி வேண்டும். குழப்பமாக சலசலப்பாக இருக்கக்கூடாது. அப்போதுதான் அவர்கள் கற்றுக் கொடுக்கும்போது ஒரு திடமான உறுதி அவர்களிடம் இருக்கும். ஒரு பேராசிரியருக்கு தேவைப்படும் உறுதி ஒரு குற்றவாளிக்கு கூட இருக்க வேண்டியதில்லை. தான் சொல்வது சரி என்கிற தன்னம்பிக்கை ஒரு பேராசிரியருக்கு இருக்க வேண்டும். இந்த தன்னம்பிக்கையோடு தான் தொழிலை சரியாக செய்கிறோம் என்று இருப்பவர்கள் ஒரு சம்பிரதாய கூட்டுக்குள் தான் இருப்பார்கள். ஆசிரியர்கள் பழமை மாறாமல் தான் இருப்பார்கள். இதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படுகின்றன. எந்த வகையில் பார்த்தாலும் கல்வி குறைந்த பழமை உடையதாகவே இருக்க வேண்டும். அதனால்தான் எந்த ஆசிரியரும் புதிதாக எதையும் கண்டுபிடிப்பதில்லை. பல்கலைக்கழகங்களில் பல பேராசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் புதிய கண்டுபிடிப்புகளும் ஆராய்ச்சிகளும் வெளியே இருந்துதான் வருகின்றன. நோபல் பரிசு பெற்றவர்கள் 70% பேர் பல்கலைக்கழகங்களுக்கு வெளியே இருப்பவர்கள்தான். இதற்கு அடுத்தபடி பழமையில் ஊறியிருப்பவர்கள் மருத்துவர்கள்தான். இதற்கு தொழில் ரீதியான காரணம் இருக்கிறது. மருத்துவர்கள் வேகமாக முடிவுகள் எடுக்க வேண்டும். நோயாளி மரணப்படுக்கையில் இருக்கும்போது மருத்துவர் யோசித்து கொண்டிருக்க முடியாது. பிறகு யோசனைதான் மிச்சம் இருக்கும். நோயாளி இறந்து போயிருப்பார். மருத்துவர்கள் பழமையாக இல்லாமல் தன்னிச்சையாக புதிய முறைகளையும் சோதனைகளையும் செய்ய துவங்கினால் அதிலும் ஆபத்து இருக்கிறது. அவர் உடனடி முடிவுகளை எடுக்க வேண்டும். இந்த மாதிரி உடனடி முடிவுகள் எடுக்க வேண்டிய எல்லோருமே தங்களின் கடந்த கால அனுபவ அறிவையே நம்பியிருக்க வேண்டும். புதிய யோசனைகளில் சிக்கிக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த இடத்தில் முடிவுகள் எடுக்க வேண்டிய எல்லோருமே கடந்த கால அனுபவங்களையே நம்பியிருப்பார்கள். அதனால்தான் மருத்துவ தொழில் மருத்துவ ஆராய்ச்சிக்கு 30 ஆண்டுகள் பின்தங்கியே இருக்கிறது. எது பழக்கத்தில் இருக்கக்கூடாதோ அதை பின்பற்றுவதால் பல நோயாளிகள் தேவையில்லாமல் இறந்து போகிறார்கள். ஆனால் இது ஒரு தொழில் ரீதியான விபத்து. அதனால் மருத்துவர்களின் பல அணுகுமுறைகள் மரபு மாறாதவையாகவே உள்ளன. அவற்றில் ஒன்று மனிதனை விட மருந்தை நம்புவது, உள்ளுணர்வை விட இரசாயனத்தை நம்புவது. உள்ளுணர்வை விட வேதியியலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இதனால் மிகவும் ஆபத்தான விளைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. வேதியியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். உள்ளுணர்வு குறித்து எந்த பரிசோதனையுமே நடக்கவில்லை. இங்கே நான் சில உதாரணங்களை சொன்னால் உங்களுக்கு புதிய எண்ணங்கள் வரும் என்று நினைக்கிறேன். பிரசவ வலி இல்லாமல் எப்படி குழந்தை பெற்றெடுப்பது என்பது காலங்காலமாக இருந்து வருகிற கேள்வி. பூசாரிகள் இதற்கு நேர் எதிரானவர்கள். உலகம் வலியிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் விடுபட வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு எதிரானவர்கள் பூசாரிகள்தான். உலகத்தில் வலி இல்லை என்றால் இவர்களுக்கே வேலை இருக்காதே. அவர்களுடைய வேலையே அர்த்தமற்றதாகிவிடும். அவதியும் சோகமும் துன்பமும் இருந்தால்தான்
அவர்களுக்கு அழைப்பு வரும், பிரார்த்தனை இருக்கும். துன்பங்கள் இல்லை என்றால் கடவுள் கூட புறக்கணிக்கப்படுவார். எப்போதாவது தான் பூஜைகள் நடக்கும். காரணம், துன்பம் வந்தால்தான் நாம் கடவுளையே நினைக்கிறோம். எப்போதுமே வலியில்லா பிரசவத்திற்கு எதிரானவர்கள் பூசாரிகள். பிரசவத்தின் போது வலி ஏற்படுவது இயற்கையானது என்பார்கள் அவர்கள். ஆனால் இப்படி இருக்கக்கூடாது. இது கடவுளின் ஏற்பாடு என்பது பொய்யான பிரச்சாரம். பிரசவத்தின் போது வலி ஏற்படுத்த வேண்டுமென்று எந்த கடவுளும் விரும்ப மாட்டார். வலியில்லா பிரசவத்திற்கு சில மருந்துகள் கொடுக்கலாம் என்று மருத்துவர்கள் நம்புகிறார்கள். அதற்காக சில ரசாயனங்கள், மயக்க மருந்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறார்கள். மருத்துவர்களின் இந்த முயற்சிகள் எல்லாமே உடல் ரீதியானவை. இதற்கு பொருள் என்னவென்றால், வலி தெரியாமல் தாயின் உடலை தயார்படுத்துவதுதான். பல நூற்றாண்டுகளுக்கு பெண்களே கூட இந்த முயற்சியில்தான் இருக்கிறார்கள். அதனால்தான் 75% குழந்தைகள் இரவில் பிறக்கின்றன. பகலில் இது கடினம். காரணம், பெண்கள் அப்போது சுறுசுறுப்பாகவும் விழிப்போடும் இருக்கிறார்கள். தூங்கும்போது பெண்கள் சற்று தளர்ந்திருப்பார்கள். அப்போது குழந்தை பிறந்தால் சுலபமாக இருக்கும். இரவில் அவர்கள் தூங்கப் போவார்கள், தங்களை ஆசுவாசப்படுத்தி கொள்வார்கள். அதனால் 75% குழந்தைகளுக்கு சூரிய வெளிச்சத்தில் பிறக்கிற வாய்ப்பே இல்லாமல் போகிறது. இருட்டில்தான் பிறக்க வேண்டி இருக்கிறது. குழந்தை பிறக்கப் போகிற தருணத்திலிருந்து தாய் அதற்கு நிறைய தடைகள் போடுகிறாள். பிறகு அந்த குழந்தைக்காக அவள் பல இன்னல்களை தாங்கிக் கொள்கிறாள் என்பது வேற விஷயம். ஆனால் குழந்தை பிறப்பதற்கு முன்பே தாய் அதற்கு பல தொந்தரவுகளை கொடுக்கிறாள். தூங்கும்போது உடல் சற்று தளர்ந்திருக்கும். அப்போது அதற்கு மருந்துகள் மூலமாக நிவாரணம் கொடுக்கலாம் என்பது ஒரு முயற்சி. அதற்காகவே இந்த ஏற்பாடு. ஆனால் இதில் அதற்கே உண்டான சில சிக்கல்கள் உள்ளன. பெரிய பின்னடைவே அந்த நபரின் உள்ளுணர்வில் நாம் நம்பிக்கையே கொள்வதில்லை. மனித உணர்வுகளில் உள்ள நம்பிக்கைகள் குறைந்து கொண்டே போகும்போது உள்ளுணர்வு மறைய துவங்குகிறது. லாமேசே என்கிற ஒரு மருத்துவர் மனித உள்ளுணர்வை நம்பினார். பல 1000 பெண்களுக்கு வலி இல்லாத பிரசவத்தை நடத்தி காட்டினார். இந்த முறைக்கு பெயர் தெளிவான ஒத்துழைப்பு. பிரசவத்தின் போது தியான முறையில் சுய உணர்வோடு தாய் ஒத்துழைப்பு கொடுக்கிறாள். அதை அவள் ஏற்றுக்கொள்கிறாள். அவள் முரண்டு பிடிப்பதில்லை, எதிர்ப்பதில்லை. குழந்தை பிறப்பதனால் வலி ஏற்படுவதில்லை. தாய் அதை எதிர்ப்பதினால் வருகிறது. குழந்தை பிறக்கிற அந்த இயக்கத்தை அவள் கட்டுப்படுத்துகிறாள். வலிக்கு அவள் பயப்படுகிறாள். அந்த பிரசவ வேதனையை கண்டு பயப்படுகிறாள். இந்த பயம் கலந்த எதிர்ப்பு குழந்தை பிறப்பதை தடுக்கிறது. குழந்தை பிறக்க முயலும்போது இருவருக்கும் சச்சரவு ஏற்படுகிறது. குழந்தைக்கும் தாய்க்கும் மோதல் நடக்கிறது. இந்த முரண்பாடுதான் வலிக்கும் காரணம். இந்த மோதலினால், இந்த எதிர்ப்பினால் வலி ஏற்படுவது இயற்கையானது. இந்த எதிர்ப்பு பிரச்சனையை சமாளிக்க 2 வழிகள் உள்ளன. உடல் ரீதியாக அணுகும்போது தாய்க்கு மயக்க மருந்து கொடுக்கலாம். இந்த சமயத்தில் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். குழந்தையை பெற்றெடுக்கும் தாய் மயக்கத்தில் இருக்கிறாள். முழு உணர்வோடு அவள் தாயாவதில்லை. அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. குழந்தை பிறக்கும்போது குழந்தை மட்டும் பிறப்பதில்லை, ஒரு தாயும் பிறக்கிறாள். ஒரு குழந்தை பிறக்கும்போது 2 பிறப்புகள் நடக்கின்றன. ஒரு பக்கம் குழந்தை பிறக்கிறது, இன்னொரு புறம் ஒரு சாதாரண பெண் தாயாகிறாள். தாயின் மயக்கத்தில் குழந்தை பிறப்பதால் தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற அடிப்படை உறவை உருக்குலைக்கிறோம். அதனால் ஒரு தாய் உருவாவதில்லை, ஒரு தாதி உருவெடுக்கிறாள். செயற்கையாக ரசாயனம் மூலமாக ஒரு தாய்க்கு மயக்க மருந்து கொடுத்து பிரசவிக்க செய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பிரசவத்தின் போது ஒரு தாய்க்கு தெளிவு இருக்க வேண்டும். ஒரு தாயும் பிறக்கிறாள் என்கிற உணர்வும் இருக்க வேண்டும். இந்த உண்மையை புரிந்து கொண்டால் ஒரு தாயின் உணர்வை பிரசவத்திற்கு தயார் செய்கிறோம் என்று பொருள். பிரசவத்தை ஒரு தாய் தியான உணர்வோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். தியானத்தில் ஒரு தாய்க்கு 2 அர்த்தங்கள் உண்டு. பிரசவத்தை தடுக்கவோ எதிர்க்கவோ கூடாது. எது நடந்தாலும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். பூமியில் எங்கெல்லாம் பள்ளம் இருக்கிறதோ அங்கு செல்லும் நதி ஓடுவதைப் போல, காற்று வீசுவதைப் போல, இலைகள் உதிர்வதைப் போல யாருக்கு இதை பற்றிய பாதிப்பு இருப்பதில்லை. அதே போலவே அவளுக்கு முன்னால் உள்ள எதற்குமே அவள் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். பிரசவத்தின் போது தாய் முழு ஒத்துழைப்பு கொடுத்தால், அதை எதிர்த்து சண்டை போடாமல் இருந்தால், பயப்படாமல் இருந்தால், அந்த நிகழ்வில் தியான உணர்வோடு மூழ்கி போனால் பிறகு வலியில்லாத பிரசவம் நடக்கும்,
வழி காணாமல் போய்விடும். இதை நான் விஞ்ஞான அடிப்படையில் சொல்கிறேன். இந்த முறையில் பல பரிசோதனைகள் நடந்திருக்கின்றன. வழியிலிருந்து அவள் விடுபடுவாள். நினைவில் வைத்து கொள்ளுங்கள், இதனால் பல தொலைநோக்கு முடிவுகள் ஏற்படும். முதலில் நமக்கு வழியை ஏற்படுத்துகிற பொருளோ அல்லது நபர் மீதோ நமக்கு ஒரு மோசமான எண்ணம் அவரிடம் தொடர்பு ஏற்பட்ட உடனேயே ஏற்படுகிறது. முதல் அனுபவத்திலேயே நாம் போராடுகிற நபர் மீது நமக்கு ஒரு பகை உணர்வு ஏற்படுகிறது. இதுவே அவருடன் ஏற்படவிருந்த நட்புறவுக்கு தடையாக இருக்கிறது. முரண்பட்ட அந்த நபருடன் உருவாக்க இந்த நட்புறவு பாலத்தை உருவாக்குவதில் சிக்கல் ஏற்படுகிறது. இது மேலோட்டமானது. ஆனால் முழு விழிப்புணர்வோடு ஒத்துழைப்போடு ஒரு பிரசவம் ஏற்பட்டால் இது ஒரு வகையில் சுவாரஸ்யமானது. இதுவரையில் நாம் பிரசவ வேதனை என்றுதான் கேள்விப்பட்டு இருக்கிறோம். பிரசவ பேரின்பம் என்கிற வார்த்தையை கேள்விப்பட்டதே இல்லை. காரணம், அப்படி ஒன்று நடந்ததே இல்லை. ஆனால் முழு ஒத்துழைப்பு இருந்தால் இந்த பிரசவ பேரின்பம் ஏற்படும். அதனால் வழி இல்லாத பிரசவத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. பேரின்ப பிரசவத்தை ஆதரிக்கிறேன். மருத்துவ விஞ்ஞானத்தின் உதவியோடு நம்மால் அதிகபட்சம் வழி இல்லாத பிரசவத்தை உருவாக்க முடியும். ஆனால் பேரின்ப பிரசவத்தை உருவாக்கவே முடியாது. அந்த முதல் தருணத்திலேயே ஓர் உணர்வுள்ள உள் இணைப்பை தாய்க்கும் சேய்க்கும் உருவாக்கிவிட முடியும். உள்ளிருந்து கொண்டு கூட இதை செய்ய முடியும் என்பதற்கு இது ஓர் உதாரணம். எப்போது நோய்வாய்ப்பட்டாலும் அந்த நோய்க்கு எதிராக வெளியே இருந்துதான் சண்டை போடுகிறோம். இதை கண்டுபிடிக்கவும் நாம் முயல்வதில்லை. இதனால் நாமே நோயை வரவழைப்பது சத்தியம். நாமே அழைத்த வியாதிகள் தான் அதிகம். உண்மையில் சில நோய்கள் மட்டும்தான் தாமதமாக வருகின்றன. பல நாளாக வரவேற்று கொண்டவைதான். அவை வருவதற்கு வெகு காலத்திற்கு முன்பே நாம் அழைப்பு விடுத்துவிட்டோம். அதனால்தான் இந்த இரண்டிற்கும் தொடர்பிருந்ததை நம்மால் உணர முடிவதில்லை. பல ஆயிரம் ஆண்டுகளாக உலகத்தில் எந்த சமூகமும் உடல் உறவிற்கும் குழந்தை பிறப்பிற்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்த முடியவில்லை. காரணம், இரண்டிற்கும் உள்ள கால இடைவெளி அதிகம், அதாவது 9 மாதம். இந்த இடைவெளியில் ஏற்பட்ட காரண விளைவுகளை தொடர்பு ஏற்படுத்துவது கடினமாக இருந்தது. மேலும் எல்லா உடல் உறவுகளும் குழந்தை பிறப்பில் முடிவதில்லை. அதனால் இந்த இரண்டையும் தொடர்பு படுத்த வேண்டிய நியாயம் இருக்கவில்லை. 9 மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒன்று இன்று குழந்தை பிறப்பில் முடிந்திருக்கிறது என்பதை மனிதன் பின்னால்தான் உணர்ந்தான். அவனால் ஒரு காரணக்காரிய உறவை ஏற்படுத்த முடிந்தது. இதேதான் நோய் குறித்தும் ஏற்பட்டது. எப்போதோ நாம் அழைப்பு விடுத்தோம், ஆனால் அது பின்னால்தான் வரும். இந்த இரண்டு சம்பவங்களுக்கும் நிறைய காலம் ஓடிவிடுகிறது. அதனால்தான் இந்த இரண்டிற்கும் தொடர்பிருப்பதாக நம்மால் பார்க்க முடிவதில்லை. திவாலாக இருந்த ஒரு மனிதனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சந்தையில் இருந்த அவனது கடைக்கு போகவே பயந்தான். தெருவில் நடக்கவே பயந்தான். ஒரு நாள் குளியல் அறையில் இருந்து வெளியே வரும்போது கீழே விழுந்தான். மூடமாகி போனான். இப்போது அவனுக்கு எல்லாவிதமான சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டன. ஆனால் அவன் மூடமாகி போவதையே விரும்பினான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவன் உளமாற அப்படி நினைக்கவில்லை. ஆனால் அது விஷயமல்ல. அவன் முடமாவதை விரும்பினானா இல்லையா என்பதும் விஷயமல்ல. அநேகமாக அவன் அதை பற்றி யோசித்திருக்க கூட வேண்டியதில்லை. ஆனால் எங்கோ மனசுக்குள் அவனது நினைவற்ற உணர்வில் சந்தைக்கு போகக்கூடாது, கடைக்கோ தெருவுக்கோ போகக்கூடாது என்று நினைப்பிருந்தது. இதுதான் முதல் படி. இரண்டாவதாக, மக்கள் அவனிடம் அதிக வெறுப்பை காட்டாமல் அவர்கள் அவனிடம் இரக்கம் காட்ட வேண்டும் என்று நினைத்தான். அதுதான் அவனது ஆழ்ந்த ஆசை. நிழலைப் போல மனதை உடல் தொடரும். அது எப்போதும் மனதிற்கு ஆதரவு கொடுக்கும். மனம் அதற்கான ஏற்பாட்டை செய்கிறது. மனதிடம் என்ன ஏற்பாடு இருக்கிறது என்பது நாம் உணர்வதில்லை. ஒரு நாள் முழுக்க சாப்பிடாமல் இருங்கள், இரவில் மட்டும் சாப்பிடுங்கள். மனம் இதை கவனித்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் முழுக்க பட்டினி கிடந்திருக்கிறாய், அதனால் நீ அசௌகரியமாக இருக்கிறாய், அதனால் ராஜாவின் அரண்மனையில் விருந்துக்கும் போகலாம் என்று சொல்லும். அன்று இரவில் கனவில் நீங்கள் அங்கே சாப்பிடுவீர்கள். உடலால் செய்ய முடியாத எல்லாவற்றிற்கும் மனம் ஏற்பாடு செய்யும். எல்லா கனவுகளுமே இப்படித்தான். ஒரு மாற்று, அவ்வளவுதான். பகலில் நம்மால் செய்ய முடியாதவற்றை இரவில் செய்கிறோம். மனம்தான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்யும். இரவில் கழிப்பறைக்கு போக வேண்டியிருந்தால் மனம் உன்னை சத்தம் போட்டு எழுப்புகிறது என்றுதான் பொருள். உன் கனவில் அது உன்னை கழிப்பறைக்கு அனுப்பும்.
அப்போது சிறுநீரகப்பை இலகுவானது போல் உணர்வீர்கள். கழிப்பறைக்கு போய்விட்டு வந்தால் எல்லாம் சரியாகிவிட்டது என்று நினைப்பீர்கள். உன் தூக்கம் கெடக்கூடாது என்பதற்காக மனம் செய்த ஏற்பாடு இது. இரவு பகலாக உங்களது ஆசைகளை பூர்த்தி செய்ய மனம் ஏற்பாடு செய்து கொண்டே இருக்கும். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மூலியமாக அவங்களும் பயன்பெறட்டும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினமும் நான் போடக்கூடிய நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.